ஒன்றிய அரசிடமிருந்து தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நிதி பகிர்வு மற்றும் மானியங்களை கடந்த சில ஆண்டுகளில் பெருமளவு குறைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட 2024-25 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டில் பல்வேறு நிதிநிலை விவரங்கள் இடம்பெற்றுள்ளன. தமிழ்நாட்டிற்கு நிதி பகிர்வை ஆண்டுதோறும் ஒன்றிய அரசு குறைத்துக் கொண்டே வருவதும் புள்ளி விவரங்களுடன் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 10வது நிதிக்குழு பரிந்துரைப்படி 6.64 இருந்த நிதி பகிர்வு 11வது நிதிக்குழுவில் 5.39, 12வது நிதிக்குழுவில் 5.31% குறைக்கப்பட்டது. அடுத்து வந்த 13வது நிதிக்குழுவில் தமிழ்நாட்டிற்கான நிதி பகிர்வு 4.97%, 14வது நிதிக்குழுவில் 4.02% குறைக்கப்பட்டது. கடைசியாக தற்போது 15வது நிதிக்குழு பரிந்துரைப்படி தமிழ்நாட்டிற்கு 4.08% நிதி பகிர்வை மட்டுமே ஒன்றிய அரசு அளிக்கிறது. இதேபோல் தமிழ்நாட்டிற்கான மானியங்களையும் படிப்படியாக ஒன்றிய பாஜக அரசு குறைத்துள்ளது. 2022-23 நிதியாண்டில் 37,734 கோடி ரூபாய் தமிழ்நாட்டிற்கு மானியமாக கொடுத்த ஒன்றிய அரசு 2023-24 நிதியாண்டில் மானியத்தை 26,996 கோடியாக குறைத்துவிட்டது. இது வரும் நிதியாண்டில் 23,354 கோடியாக குறையும் என எதிர்பார்ப்பதாக நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் கூறியுள்ளார். ஒன்றிய அரசிடமிருந்து நிதி பகிர்வு மானியங்கள் குறைந்த போதிலும் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் சொந்த வரி வருவாயை அதிகரிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நம்முடைய பொருளாதாரம், தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது மிகவும் ஆரோக்கியகரமாகவே இருக்கிறது என்பது எங்களுடைய அனுமானம். மிக முக்கியமாக சொல்லப்போனால் நம்முடைய ஓன் டாக்ஸ் ரெவன்யூ என்று சொல்லக்கூடிய சொந்த வரி வருவாய், இது எப்படியெல்லாம் வரும் என்றால் இது வணிக வரித்துறை மூலமாக வரும். வணிக வரித்துறை மூலமாக வரக்கூடிய அந்த வருவாய் கிட்டத்தட்ட 15% வளர்ச்சியை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதே போல் பத்திரப்பதிவுத்துறையிலும் சென்ற வருடம் நாங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சி இல்லை, ஆனால் அடுத்த வருடம் அது குறித்து நாங்கள் நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறோம். சென்னை மெட்ரோ ரயில் 2 ஒன்றிய அரசு உரிய பங்களிப்பை அளிக்காததால் முழு நிதியையும் தமிழ்நாடு அரசே செலவிட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அரசுக்கு 12,000 கோடி ரூபாய் கூடுதலாக செலவு ஏற்படுவதாக கூறியுள்ள உதயச்சந்திரன், மின் பகிர்மான கழகத்திற்கான இழப்பீட்டை அரசே செலுத்த வேண்டும் என்ற விதியின் காரணமாகவும் பட்ஜெட்டில் கடன் அளவு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய கிராண்ட்ஸ் வந்து குறைஞ்சிட்ருக்கு, திட்டங்களுடைய இது வந்து குறைஞ்சிட்ருக்கு. மிக முக்கியமானது சென்னை மெட்ரோவுக்கு நான் கொடுக்கக்கூடிய இது. ரெண்டாவது வந்து டான்ஜெட்கோவுடைய லாஸ்ட் ஃபண்டிங். யோசிச்சு பாருங்கள், இது வந்து ஒரு 12,000 கோடி, ஒரு 15,000 கோடி, 25,000 கோடிங்கிறது ஒரு மிகப்பெரியது இல்லையா? செஷன் சர்ச்சார்ஜ் வந்து அது வந்து ஒன்றிய அரசு மாநில அரசுகளோட பகிர்ந்து கொள்றதில்லை அப்படிங்கிற ஒரு வாதம் பண்ணிக்கிறோம். ஒன்றிய அரசிடமிருந்து உரிய நிதி பகிர்வு கிடைக்காத போதிலும் பணவீக்கம், கடன் உள்ளிட்ட பொருளாதார குறியீடுகளில் தேசிய அளவை காட்டிலும் தமிழ்நாடு சிறப்பாகவே உள்ளது. 2023-24 நிதியாண்டில் நிதி பற்றாக்குறை தேசிய அளவில் 5.8% இருந்த நிலையில் தமிழ்நாட்டில் 3.45% இருந்துள்ளது. 2024-25 நிதியாண்டில் தேசிய அளவில் நிதி பற்றாக்குறை 5.1% இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் 3.44% மட்டுமே பற்றாக்குறை இருக்கும் என பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணவீக்கத்தை பொறுத்தவரை தொடர்ந்து கடந்த சில ஆண்டுகளாகவே தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டில் குறைவாக உள்ளது. 2022-23 நிதியாண்டில் தேசிய அளவில் 6.65% பணவீக்கம் இருந்த நிலையில் தமிழ்நாட்டில் பணவீக்கம் 5.96% இருந்துள்ளது. இதேபோல் மொத்த பொருளாதாரத்தில் கடன் அளவு தேசிய அளவில் 5.8% இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் அது 3.45% உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.